மோடி வந்து பாஜக தலைவரா இல்ல காவல்துறைக்கு தலைவரா, வருஷத்துக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தர ஏமாத்தினாரு, கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக்குறன்னு ஏமாத்துக்காரர் தான் இந்த மோடி. கோ பேக் மோடி, ஆன்டி தலித் மோடியே கோ பேக். 184,000 மாணவர்கள் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க. படிக்கிற மாணவர்களை கருவிலேயே வந்து அழிக்கிற விதமாக இந்த மோடி அரசு வந்து இந்த மாதிரி செயலை செஞ்சிட்டு இருக்கு. இன்று சென்னை வரவிருக்கும் திரு மோடி அவர்களை கண்டிக்கும் வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறையின் சார்பாக இன்றைக்கு கோ பேக் மோடி, அதாவது ஆன்டி தலித் மோடியே கோ பேக் அப்படின்ற வாசகம் பொதிந்த பலூனை பறக்க விடுவதாக இருந்தோம். அந்த பலூன் எதற்காக அவருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக இருந்தது என்றால், அவர் பதவியேற்று கடந்த 9.5 ஆண்டுகளில் மத்திய பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்கள் 184,000 மாணவர்கள் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த தற்கொலை செய்திருக்கிற மாணவர்களை வந்து ஆதிக்க சாதியினரால் தற்கொலைக்கு தூண்டப்பட்டு விளிம்பு நிலையிலும் ஒடுக்கப்பட்ட நிலையிலும் இருந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு யூபிஐ அரசு 1 யூபிஐ அரசு 2 கல்வி கடன் பெற்று தன்னுடைய சமூகத்தின் வெற்றி வந்து தன்னுடைய கல்வியில் மூலமாக தான் இருக்கும்ன்ற பாபா சாஹேப் அம்பேத்கருடைய வாக்குக்கேற்ப படிக்கிற மாணவர்களை கருவிலேயே வந்து அழிக்கிற விதமாக இந்த மோடி அரசு வந்து இந்த மாதிரி செயலை செஞ்சிட்ருக்கு. ஆர்எஸ்எஸ் அதுக்கு பின்புலமாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு செயலை மோடி அரசு தெளிவுபடுத்துறதுக்கோ தீர்க்கிறதுக்கோ எந்தவித நடவடிக்கையும் எடுக்காது தான் இல்லை இன்னொரு ரொம்ப கொடுமையான விஷயம். இப்படிப்பட்ட மோடி தலைமையிலான பாஜக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்காக இன்று சென்னை வரும் மோடி அவர்களை, தலித்துக்கு எதிரான மோடியே கோ பேக், தலித்துக்கு எதிரான மோடியே திரும்பி போ, ஆன்டி தலித் மோடியே கோ பேக் என்ற வாசகம் பொதிந்த பலூனை பறக்க விடுவிருந்த நிலையில் நேற்று என்னை காவல்துறையினர் என்னை வந்து டி நகரில் வச்சு என்னோடய கார்லேயே மறித்து என்னை வந்து என்னோடய வீட்டில் வந்து என்னை காவல் வைத்திருந்தாங்க. நைட்டெல்லாம் என்னுடைய வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவல் வந்து ரொம்ப பெருசாக போனாலும் எனக்கு தெரிஞ்ச சக காங்கிரஸ் தோழர்கள் என்னை சந்திக்க வந்தாங்க. அவங்கெல்லாம் வந்தோடனே எனக்கு வீடு வந்து ரொம்ப பெரிதாக இல்லைன்றதா அவங்கள சந்திக்க வெளியே வாசலில் அவங்களுக்கு சேர் போட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது காவல்துறையினர் ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டாங்க. இதில் வந்து ஒரு காவல்துறை வந்து தலைவர்ன்றாரு, அவர் வந்து ஆர்எஸ் மோடி வந்து பாஜக தலைவரா இல்லை காவல்துறைக்கு தலைவரான்ற கேள்விக்குறி எனக்கு இருக்குது. குறிப்பாக இந்த F4 இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப கடுமையாக நடந்துருக்கிறாரு. இதை நான் SCST ஆணையத்தில் இந்த காவல்துறை இன்ஸ்பெக்டர் மேலேயும் சில காவலர்கள் மூலியும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கிறேன். எங்களை வந்து ரொம்ப எங்கள் கூட இருக்கிற சக காங்கிரஸ், நாங்கள் வந்து ஒரு மக்களுக்கான போராட்டம், மாணவர்களுக்கான போராட்டம், இது தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு கட்டுறது. பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு படி ஜனநாயக முறையில் நாங்கள் எங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். கடந்த அதிமுக ஆட்சியில் திமுக அரசு கருப்பு பலூன் மோடிக்கு இந்த மாதிரிலாம் விடும்போது இந்த மாதிரி காவல்துறை நடக்கலை, எங்களை ஏன் இவ்வளோ அடக்குமுறை பண்ணுறாங்கன்ற கேள்வி எழுப்புது. இது வந்து சரியானதல்ல, இது வந்து பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அரசியலமைப்புக்கு எதிரான செயலாக நாங்கள் கருதுகிறோம். இதில் வந்து மோடியை கண்டிக்கிறதுக்கு காவல்துறை இவ்வளோ கடுமையாக எங்களை ட்ரீட் பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப நாங்கள் அரெஸ்ட் ஆகிறோன்ற எங்களெல்லாம் தர எங்கள் கூட இருக்கிற தம்பிகளெல்லாம் வந்து தரத்தரன்னு இழுத்துட்டு வராங்க. இதெல்லாம் வந்து எதற்கு இந்த மோடி ஆர்எஸ்எஸ் பின்புலம் அவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குதான்றதெல்லாம் நாங்கள் முதல்வர் அவர்கள்கிட்டயே இந்த கம்ப்ளைண்ட்டை வைக்கலான்னு இருக்கோம். இந்த எங்களை கைது செய்கிறதுனால மோடி எதிர்ப்பு இதோடு அடங்காது. எங்களுடைய சக தோழர்கள் வெளியே இருந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க பல விதங்களில் இன்றைக்கி தயாராக இருக்காங்கன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக நான் கூறியபடி எனது ஆணைக்குப்படி கருப்பு பலூன் பறக்கும். ரஞ்சன்குமாரை அடைத்து விடலாம். என்னை போன்ற ரஞ்சன்குமார் வெளியே இருக்கிறாங்கன்றதையும் நான் இதன் மூலமாக தெரிவித்துக்கிறேன். மோடிக்கு கண்டிப்பாக கருப்பு பலூன் விடுவாங்க இன்றைக்கி. உங்களை தொடர்ந்து இளைஞர் காங்கிரஸ் தலைவரும் வந்து இப்ப கஸ்டடியில் வைக்கப்பட்டிருக்காரு. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினரை வந்து காவல்துறையினர் கைது செய்து சொல்றேன். மோடி வந்து இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, ஒரு தலைவர் வராரு இப்படி பண்ணலாமான், ஒரு பிரதமர் வராரு இப்படி பண்ணலாமான்னு கேட்டா அதுல அர்த்தம் இருக்கு. தலைவர்ன்றாரு அவரே, அவருக்கு காவல்துறை இன்ஸ்பெக்டருக்கு மோடி தான் தலைவர்ன்றாரு. இது எங்க ஏற்புடையதா இருக்குது? அப்ப ஆர்எஸ்எஸ் பின்புல் அங்க வந்து அதிகார வர்க்கத்துள்ள நுழைஞ்சிருக்கு. முந்தானேத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல நம்ம ஆளுநர் ரவிக்கு வந்து ஏதோ வெள்ளி குடம் கொடுத்துட்டோம், தங்க குடம் கொடுக்கலன்றாங்க. அட பாவீங்களா, பாஜகல இருக்கிற ஆர்எஸ்எஸ் கயவர்களா நீங்க? பாராளுமன்றம் திறக்கிறதுல நம்ம மரியாதைக்குரிய ஜனாதிபதி ஒரு தலித்து ஒரு கைம்பன் என்றதுக்காக அவங்களை நீங்க வந்து திறப்பு அழைப்ப அந்த கட்டடத்துக்குள்ளே இது வரைக்கும் கூப்பிடல.
அதாவது ஜனாதிபதிக்கெல்லாம் மேலானவர், சாரி கவர்னர்களுக்கெல்லாம் மேலானவர் தான் ஜனாதிபதி. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் மரியாதை கொடுக்குதுங்க. நீங்கள் வந்து சொம்பு, அதாவது பித்தளை சொம்பு, சில்வர் சொம்பு, தங்க சொம்புன்னு கேட்டுட்டு இருக்குது வந்து நகைப்புக்குரியதாக இருக்குது. அதாவது பிராமண சமூகம், ஆதிக்க சமூகம்னா அவங்களுக்கு மரியாதை கிடைக்க வேண்டும் எதிர்க்கிறீங்க. அதே வந்து விளிம்பு நிலையில் இருக்கிற ஒரு பழங்குடியின பெண்மணி, கைம்பெண் பெண்மணி, நம்ம ஜன அதாவது இந்திய குடிமகளில் முதல் பெண்ணு, அவங்களுக்கு வந்து எந்த மரியாதையும் இந்த பாஜக அரசு கொடுக்கல. இதைத்தான் நாங்கள் முன் வச்சு தலித் மக்களுக்கு எதிரான மோடியே திரும்பிப்போம் அப்படின்ட்டு ஜனாதிபதி அவர்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் காங்கிரஸ் கட்சி குரல் கொடுக்குறோன்றதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு பண்ணுறோம். இல்லை இந்த விலை, அதாவது அவங்களும் நாங்கள் வந்து மோடி வர இடத்துல நாங்கள் போய் வந்து விமான நிலையத்திலையோ இல்லை வந்து அவங்க நடக்கிற ஸ்டேடியத்திலையோ நாங்கள் போய் சொன்னால் பரவாயில்ல, எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிய வைக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் இந்த கடமை, எதிர்ப்பு, அவங்க ஒரு பார்ட்டி, நாங்கள் ஒரு பார்ட்டி, நாங்கள் ஜனநாயக முறையில் தலித் மக்களுக்கு எதிராக மோடி அரசு இருக்கிறாங்க. ஜனாதிபதியிலேருந்து இன்றைக்கி படிக்கிற மாணவர்கள் வரைக்கும் ஒடுக்கப்படுறாங்க. ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் ஏற்கனவே ஒடுக்கப்பட்டிருக்காங்க. கல்வி ஒன்று கல்வியை ஆயுதமாக்கி தான் அவங்க மேலே வந்து அவங்க சமூக மாற்றத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் வந்து கல்வி கடன் கொடுத்தோம், மாணவர்களுக்கு வந்து கல்வி உரிமை சட்டத்தை கொடுத்தோம். இப்படி படிப்படியாக இந்த மக்களை நாங்கள் முன்னேற்றதுக்கு காங்கிரஸ் 60 ஆண்டுகளாக செய்ததை இந்த மோடி வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டுருக்காரு. அதாவது காங்கிரஸ் கட்டி கட்டி வளர்த்த இந்தியாவை, அதாவது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இன்றைக்கி மோடி வந்து பார்த்திங்கன்னா 15 லட்சம் தரம் ஏமாத்தினாரு, ஒரு வருஷத்துக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரன் ஏமாத்தினாரு, கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக்குறேன்னு ஏமாத்துக்காரர் தான் இந்த மோடி. ஏமாத்துக்காரர் மோடி ஏமாத்து வேலைன்றதுக்காக தலைவர் ராகுல் காந்தி அதை வெட்ட வெளிச்சம் போட்டு மக்கள் எடுத்து எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் மாணவர்கள் வந்து வஞ்சிக்கப்படுவதை, வருங்கால தூண்களாக வருங்கால இந்தியாவை மிளறக்கூடிய மாணவர்களை கருவிலேயே கருவறுக்கிற வேலையை இந்த RSS பகிரஞ்சன் ஜல் வந்து மோடி தலைமையிலான RSS செய்து கொண்டிருக்குது. அதை தடுக்க வேண்டிய அரசு வந்து அதை வேடிக்கை பார்த்து அதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்காத மோடியை தான் நாங்கள் கண்டிக்கிறோம். இதில் வந்து காவல்துறைக்கு என்ன வருத்தம் இருக்குது, இதில் என்ன அரசுக்கு என்ன இருக்குது எனக்கு புரியல. இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். மோடிக்கு வந்து நாங்கள் கருப்பு பலூன் காட்டுவதை வேணால் தடுக்கலாம், அது வந்து ஒரு காவல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை. ஆனால் நாங்கள் எங்களுடைய தார்மீக பொறுப்பில் எங்களுடைய நியாயமான போராட்டத்தை எங்களை அராஜகமாக காவல்துறை வந்து ஏதோ கயவர்களை கையாளுற மாதிரி எங்களை ஆள்றது வந்து ஏற்புடையதில்லை. குறிப்பாக இது SC ST ஆணையத்தில் அந்த குறிப்பிட்ட இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் மூலமாக நாங்கள் அவரை மேலே நாங்கள் கண்டிப்பாக வழக்கு தொடருவோம். இதை நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் இதை சும்மா விட மாட்டோம், கண்டிப்பாக சொல்கிறேன். இதை நான் இப்போவும் எங்கள் ஆட்கள் எல்லாம் வராங்க, அவங்களெல்லாம் வந்து ஒரு மிரட்டுறாரு. அதாவது ஒரு காவல்துறை, ஒரு ஆய்வாளர், அவர் ஆய்வாளர் வேலையை செய்யணும். ஆனால் அது இல்லாமல் இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் எடுத்த சென்சஸில் 1000 வழக்குலாம் அவர் இன்ஸ்பெக்டராக இருக்கார். ஏன்னா நான் தலித்துகளுக்கு எதிரான மோடின்றேன். நான் இப்போ ஒரு சென்சஸ் எடுத்தால் அவர் FIR போட்டு இது வரைக்கும் சிறையில் அடித்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக 98% பெண் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. ஸோ அவர் தலித் மக்களுக்கு எதிரான ஆய்வாளரா இருக்காருன்றது இப்ப தகவல் எடுத்திருக்கோம். அந்த தகவலை நாளைக்கு RTI போட்டு எடுத்து அவர் மேல துறை ரீதியா SC ST ஆணையத்திலயோ அவங்க காவல்துறை கமிஷனர்கிட்டயோ இல்ல DGP கிட்டயோ கம்ப்ளைண்ட் கொடுத்து அவருடைய ஆதிக்க தன்மைக்காக நான் அவருக்கு தண்டனை வாங்கி தரத்தையும் நாங்கள் நிறுத்த மாட்டோம்.